ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பாரோ வைரஸோட சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ரெண்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் இருந்தது, ரெண்டுக்குமே பாரோ அட்டாக் ஆகிடுச்சு. ஒரு பப்பி நான் சேவ் பண்ணிட்டேன், பட் இன்னொரு என்னால் சேவ் பண்ண முடில. இந்த வீடியோ கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். என்கிட்ட சில வீடியோ ஃபுட்டேஜ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என் பப்பிக்கு பாரோ அட்டாக் ஆனப்போ எடுத்தது. இந்த வீடியோவில் வர ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்க கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டாக் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவாய்டிங் ஃபுட். உங்கள் டாக்கு பாரோ அட்டாக் ஆயிடுச்சுன்னா ஃபுட் எடுக்கவே எடுக்காது. நீங்கள் என்ன தான் பிடிச்ச ஃபுட்டாக கொடுத்தாலும் உங்கள் டாக் வந்து அவாய்ட் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 or 2 days இருக்கும். இது எல்லா டாக்கும் இருக்குமானு கேட்டால் இருக்காது. ஏன்னா என்னோடய ரெண்டு டாக்குமே இந்த சிம்டம்ஸ் இல்லை, ஃபுட் நார்மலாக எடுத்துகிட்டு தான் இருந்தது, திடீர்னு தான் வாமிட் பண்ண ஆரம்பிச்சது. இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். இது மட்டும் இல்லாமல் உங்கள் டாக் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காது, ரொம்பவும் டல்லாக இருக்கும். அடுத்து செகண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் ஒயிட்டிஷ் ஃபோம். உங்கள் டாக் 1 or 2 days சாப்பிடாமல் இருந்து இந்த மாதிரி ஒயிட் ஃபோமாக வாமிட் பண்ணால் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இது பார்வை அட்டாக் ஆகிருக்குன்னு. இது ஈஸியாக கண்டுபிடிக்க இன்னொரு வழியும் இருக்குது. உங்கள் டாக் வாமிட் பண்ணுறப்ப நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்வை அட்டாக்கான டாக் எப்படி வாமிட் பண்ணணும்னா, முது நடுமுது பார்த்தீங்கன்னா மேலே தூக்கியிருக்கும், அடி வயிற்றுலேருந்து வாமிட் பண்ணும், அப்படியே உடம்பு அப்படியே கக்கும். நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் டாக் பார்வை அட்டாக் ஆகிருக்குன்னு. மோஸ்ட்லி உங்கள் டாக் இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக காட்டணுங்கன்னா, அதை நீங்கள் வீடியோவோ இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது பின்னாடி எதாவது பெருசாக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்ப இந்த வீடியோ ஃபோட்டோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்வையோட செகண்ட் சிம்டம். அடுத்து பார்வையோட தேர்ட் சிம்டம் என்னென்னு பார்க்கலாம், வாமிட்டிங் எல்லோயிஷ் ஆர் க்ரீனிஷ் ஃபோம். செகண்ட் சிம்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபோமாக டாக் வாமிட் எடுக்கும். தேர்ட் சிம்டம்ஸில் அதே வாமிட்டை க்ரீன் கலர் அப்படிலாம் எல்லோ கலரில் எடுக்கும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டார்க்காக இருக்காது, மைல்டாக இருக்கும். நம்ம டாக் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஃபுட் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டாக வந்துட்டு தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் சிம்டம்ஸ், க்ரீனிஷ் ஆர் எல்லோயிஷ் மோஷன். டாக் ஆக்டிவாக இருந்தப்போ ஃபுட்டை தான் எடுத்துருந்ததுன்னா அந்த ஃபுட்டு வந்து எப்படி வரும்னா, அதோடய பூ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அப்படிலாம் எல்லோ கலரில் வெளியே வரும். இதுதான் பார்வையோட ஃபோர்த் சிம்டம்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து செமி சாலிடாக வரும், ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெவியாக இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ப்ரௌன் மோஷன். டாக் கண்டினியூஸாக வாமிட் எடுக்கிறனாலையும் எந்த ஒரு ஃபுட் எடுக்காதனாலையும் அதோட த்ரோட், ஸ்டொமக், இன்டஸ்டன் எல்லாம் புண்ணாக இருக்கும். அதில் வந்து பார்வை வந்து சீக்கிரமாக ஆக்குபை பண்ணியிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா டாக் வந்து லிக்விட் ப்ரௌன் மோஷன் போகும். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஷ்யூஸ்லாம் வந்திருக்கும், டாகோட டிஷ்யூஸ்லாம் வந்திருக்கும். இதுதான் பார்வையோட ஃபிஃப்த் சிம்டம்ஸ். இந்த ஸ்டேஜ்லையும் டாகோட மோஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அடுத்து பார்வையோட சிக்ஸ்த் சிம்டம்ஸ் என்னென்னா, பிளட்டி மோஷன் அண்ட் வாமிட்டிங். இதுதான் பார்வையோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிம்டம்ஸ். இது எப்படி இருக்குன்னா, டாகோட மோஷன் வாமிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட்டாக வரும். இப்படி வர ஆரம்பிச்சிச்சுன்னா டாக் காப்பாற்ற ரொம்பவும் கஷ்டம். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெவியாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாகோட மோஷனில் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கும். டாக் இந்த மாதிரி மோஷன் போயிடுச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரை பண்ணும் மோஷன் போக, ஆனால் எந்த ஒரு மோஷனும் வெளியே வராது, ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் பார்வையோட சிம்டம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் டாக் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். பார்வை வைரஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் மெடிசின் கண்டுபிடிக்கல. என் ரெண்டு டாக் நான் பார்வை அட்டாக்கான டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். ஃபஸ்ட் டாக் என்னால் காப்பாற்ற முடியல, செகண்ட் டாக் வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஒரு 5 days கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அப்படி இருந்து டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் தனியாக அதுக்கு ஒரு மெடிசின் ட்ரை பண்ணேன், அந்த மெடிசின் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோ அது என்ன மெடிசின் சொல்லிட்டு போடுறேன்.